எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே, வணக்கம். நான் மணிகண்டன். நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு ஊவர் 2.0 ப்ளஸ் அப்புறம் ஊவர் 2.0 அப்படின்ற ரெண்டு எலக்ட்ரிக் பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு எலக்ட்ரிக் பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ஸ்பீடு எலக்ட்ரிக் பைக். இந்த வண்டியை வந்து ஓட்டுறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் எதுவும் தேவையில்லை. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்டன் இன்ஜினியர் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயை வந்துட்டு எப்படி நம்மளுடைய மொட்டை மாடியிலே வந்துட்டு பயிரிடுறது அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விதையிலிருந்து அந்த பீர்க்கங்காயை வந்து கட் பண்ணுற வரைக்கும் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஆக்டிவிட்டீஸ் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு கார்டனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஹூவர் எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்திங்கன்னா குருகிராம் பேஸ்டு எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஸ்டார்ட் அப் கம்பெனியான கோரியட் எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு நிறுவனத்துடைய புதிய எலக்ட்ரிக் வாகனம் தான் இது. ஸோ இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு லோ ஸ்பீடு ஃபேட் டயர் எலக்ட்ரிக் பைக்ஸை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க சமீபத்தில். இந்த இரண்டு பைக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 4 கலரில் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்ன கலர் அப்படின்னா ரெட் கலர், எல்லோ கலர், பிளாக் கலர் மற்றும் ஒயிட் கலர். வாங்க இந்த வண்டியுடைய டிசைன் மற்றும் ஸ்பெக்கை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியுடைய டிசைன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியில் வந்துட்டு தடிமனான டயர்களுடைய தான் வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸான ஜியோ ஃபென்சிங், ஆன்டி தெப்ட் அலாம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூடவே காம்பினேஷன் சுவிட்ச், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்துட்டு மொபைல் ஹோல்டர் அப்புறம் கஸ்டம் பைக் கவர்ஸ் இந்த மாதிரி அடிஷ்னல் வெர்ஷனை வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அங்கே இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஹோவர் 2.0 வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோவாட் அவர்த்தன் கொண்ட பேட்டரி பேக் மூலமாகவும், ஹோவர் 2.0 ப்ளஸ் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 1.8 கிலோவாட் அவர்த்தன் கொண்ட பேட்டரி பேக் மூலமாகவும் பவர் செய்யப்படுது. இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் வந்துட்டு மணிக்கு 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகக்கூடியது. ஆக்சிலேஷன் ஸ்பீடு வந்துட்டு 0 to 25 கிலோமீட்டர்ஸை வெறும் 3 வினாடிகளில் வந்து அடையும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எதுவும் தேவையில்லை. ஏன்னா இதனுடைய டாப் ஸ்பீடு வந்துட்டு அப் டு 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்றதால. அடுத்து இந்த வண்டியுடைய ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த ஓவர் 2.0 எலக்ட்ரிக் பைக்குடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறனா 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகக்கூடியது. அதுவே 2.0 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 110 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் தரக்கூடியது. இறுதியாக இந்த வண்டியுடைய விலையை பற்றி பார்க்கலாம். ஓவர் 2.0 எலக்ட்ரிக் பைக்குடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 79,999 ரூபாய். அதுவே ஓவர் 2.0 ப்ளஸ் எலக்ட்ரிக் பைக்குடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 89,999 ரூபாய். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு எலக்ட்ரிக் பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கார்டன் இன்ஜினியர் யாராருக்கெல்லாம் கார்டனிங் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கார்டன் இன்ஜினியர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பின்தொடருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.